السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور اجسام ودين اسلام اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم اغفر لي ولوالدي ولأساتذتي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منه والأموات إنك مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين ارحمنا رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد الرسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا اللهم هب لنا إيمانا وإستقامة وعفوا وعافية اللهم صِلْ على محمد الْدَاخِلِ كير الله نفسه وإذن ترشيه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذن التارسه ومداد كلماته اللهم ربنا آتنا في الدنيا حسنا وفي الآخرة حسنا وقنا عذاب النار أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان العظيم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم أعد الله لهم عذابا شديد فاتقوا الله يا أولي الألباب الذين آمنوا قد أنزل الله إليكم ذكرا رسولا يتلو عليكم آيات الله مبينات ليخرج الذين آمنوا وعملوا الصالحات من الظلمات إلى النور ومن يؤمن بالله ويعمل صالحا يدخله جنات تجري من تحت النار خالدين فيها ابدا قد احسن الله رزقا وقال النبي صلى الله عليه واله وسلم ثلاثة من كن فيه وجد حلاوة الإيمان من أحب المرء لا يحبه إلا لله عز وجل ومن كان الله عز وجل ورسوله أحب إليه مما سواه ومن كان أن يقذف في النار أحب إليه

மிக பெரிய நியமத்திற்குரிய அஃவும் ஆபியத்தும் அமலே சாலிகும் நம் அனைவர்களின் மீதும் நிரந்தரமாக உண்டாகுவதுடன் மாணவித்தாக செல்லலாகவா அலை இவர் செல்லத்துடைய துவாவும் ஷெஃபாத்தும் நல்லாசியும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிரந்தரமாக உண்டாகுவதுடன் நம்முடைய தாய் தந்தை ஹயாத்தாக இருந்தால் நீண்ட ஆயிலையும் வரக்கத்தையும் ரஹ்மத்தையும் உடல்நிலை சுகாதாரத்தையும் மரணித்துவிட்டால் அல்லாஹ் அவர்களுடைய கபரை பூஞ்சொலையாக்குவதுடன் அவருடைய காலங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறிய பெரிய பாவங்கள் கொடுக்கல் வாங்கலிலே வாக்குறுதிகள் இவைகள் இருந்தால் அல்லாஹ் அவர்களை மன்னித்து பரிசுத்தவான்களாக ஆக்குவதுடன் அவருடைய கண்களை அவருடைய கபர்களை கண்ணு தூரம் விசாலமாக பேரொழியாக ஆக்குவதுடன் அவர்களுக்கு தியாம நொடிநாள் வரை கேள்வி கணக்கின் போதும் எளிதான ரஹமத்துக்களையும் நிலமத்துக்களையும் அல்லாஹ் வழங்குவதுடன் நாம் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ வேணுமென்றோ புடிவாதத்தினாலோ செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு மன்னிப்பதுடன் நாம் நீதி நேர்மை உண்மையுடன் வாழுகின்ற உத்தமர்களாக அல்ல நம்மை ஆக்கி வைப்பானாக நாம் செய்கின்ற அகம்பாவங்கள் அழிச்சாட்டியங்கள் அட்டூழியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து உண்மை விசுவாசியாக சத்திரத்திற்குரிய கோட்பாடின் அமைப்புகளிலே நாம் மார்க்கத்தை விளங்கி அல்லாகு ரசூலுக்கு கட்டுப்பட்டு வழிபட்டவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக நம்முடைய ஹயாத்திலே வரக்கத்தையும் ரஹ்மத்தையும் ரிசுக்கிலே அஃவையும் ஆஃபியத்தையும் வாழ்விலே தரமான நேர்மி நீதி உண்மையையும் பலர்களுக்கு நாம் அள்ளி உதவுகின்ற அருள் பாக்கியமுடைய நற்குணங்களையும் அல்லாஹு தந்தருள்வதுடன் கடமைகளிலே கண்ணும் கருத்துமாக நாம் செயல்படக்கூடிய திறன்களையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு துல்லி ஷானு தாலா இயற்கையின் மார்க்கம் இஸ்லாத்திலே நம்மை இயற்கையாகவே ஆக்கியிருக்கின்றான் யாரை கொண்டும் நாம் தழுவி ஜாதிகளின் பிரிவுகளால் இஸ்லாமாக ஆக்கப்பட்டு வலியுறுத்தப்பட்டு இஸ்லாமியர்கள் இஸ்லாமாக வாழ்வது என்பது இல்லை இதை தெரியாமல் நிர்பந்தமாக தற்பெருமைக்காக தான் உயர்ந்தவர்கள் என்பதற்காக நாவால் வாய் ஜவுடால்களால் சிலர்கள் பேசி கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் ஒருவர் எப்பொழுதும் யூடியூப்பில் பேசிக் கொண்டிருக்கின்றார் அதிலே மாற்று மத மக்கள் ஒவ்வொரு கேள்வி கேட்குறாங்க ஏதோ அவருடைய சிற்றறிவிற்கு உண்டானதை அர்த்தம் செய்து அவர் அதை விளக்கமாக கொடுத்து விடுகின்றார் இஸ்லாம் என்பது இயற்கையின் மார்க்கம் நல்ல புரிதல் இல்லாமல் மக்களுக்கு அதை தெளிவு கொடுப்பது என்பது ஜவுடாலின் மூலமாக குரங்கு மரத்தை விட்டும் மரத்தை தாவை விட்டும் தாவை அது இருப்பை விட்டும் இருப்பை மாற்றி தொங்கி பறந்து ஓடி செல்வதை போன்று குரங்கு பார்த்தீங்கன்னா காக்கா மாதிரி பறக்கிற மாதிரி ஒரு ஒரு கிளையிலிருந்து ஒரு கிளை ஒரு மரத்திலிருந்து ஒரு மரம் தாவுவதை பார்க்க முடியும் அந்த மாதிரியான விளக்கங்கள் மனிதர்களுக்கு கொடுப்பது அது மாற்றார்களுக்கு கொடுப்பது நிச்சயமாக தன்மை என்பதை அவர்களே அவர்களே முதலிலே புரிந்து கொள்ளணும் கேட்கக்கூடியவர்களின் கருத்துக்கேற்ப அல் ஆங்கிலு தத்சீகுள் இசாரா அறிஞனுக்கு ஒரு சமிக்கை போதும் அவர்கள் கேட்கும் கேள்வியை வைத்தே அவர்களுக்கு பதில் சொல்லிவிடலாம் ஆனால் இஸ்லாம் வந்தது ஆக்கப்பட்டது வளர்ந்தது என்று இந்த இந்தியாவில் ஒரு முஸ்லீம் அறிவீனத்தன்மையினால் தன்மையினால் சொல்வானேயானால் அவ்வாறு அல்ல விஷயம் நான்கு தலைமுறை வரைதான் நாம் நம்மை சிந்திக்க வேண்டும் அதற்கு முன்னும் பின்னும் அல்ல என்ன நாடினானோ அதுதான் இருக்கும் அப்போ நாலு தரமுறை என்பது நூறு நூறு வருடம் வைத்துக்கொண்டாலும் அல்லது எண்பது எண்பது எழுபது எழுபது வருடம் வைத்துக்கொண்டாலும் எழுது வைத்தால் ஓர் ஏழு ஏழு ஈரேழு பதினாலு மூவேழு இருபத்தொன்னு நாலேழு இருபத்தி எட்டு இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள விஷயத்தை மனிதன் சிந்திப்பது என்பது அறியா தன்மையின் அறிவீனம் அந்த அறிவீனத்தால் தன்னுடைய நல்ல ஞான அறிவை மக்க வைப்பது அந்த மக்கியவனின் குருட்டுத்தனமான ஐம்புரனுக்குட்பட்டு ஐம்புலனின் ஒரு ருசிகளை காணக்கூடியவன் தான் அதுக்கு பதில் சொல்லுவான் ஒரு மாற்று இனத்தார்கள் மதத்தவர்கள் சகோதரர்கள் நம்மிடத்தே ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்வி என்னவோ அதுக்கு தான் நாம் பதிலளிக்க வேண்டும் ஒரு பெண் கேட்குறா இஸ்லாத்தில் தரு தர்கா வழிபாடு கூடுமா கேட்பவளுக்கும் அதை கேட்டு பதில் சொல்லக்கூடியவனுக்கும் ஒரு கடும் எச்சரிக்கையோடு நாம் எச்சரிக்கின்றோம் கேட்கக்கூடிய கேள்வி தர்கா வழிபாடு இஸ்லாத்தில் உண்டா சரி அவ விளக்கத்துக்கு கேட்குறா அதுக்கு இவன் பதில் சொல்லும்போது சொல்கிறான் சொல்றான் இஸ்லாத்தில் தர்கா வழிபாடு கூடாது முதல்ல ஒன்று விளங்கணும் வழிபடுதல் என்பது என்ன வழிபாடு என்பது என்ன வழிபடுதல் வழிபாடு என்பது இரண்டும் வேறு நிலை கொண்ட அர்த்தம் கூடாது என்று சொல்வது நிர்மூடத்தனமான நிலை காரணம் என்ன என்றால் ஒரு மனிதன் கூடாது என்று சொல்வதற்குரிய கல்வியையும் அல்லது உருவ வழிபாடா என்று சொல்வதற்குரிய கல்வியையும் பதிலாக அவன் முதலில் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இரண்டாவதாக அவன் ஒரிஜினல் அரபியிலே இங்கிலீஷிலேயோ ஏனத் பாஷையிலேயோ படிச்சிட்டு பேசக்கூடாது அரபிகளின் கிராமர்களின் அடிப்படை தத்துவத்தை கொண்டு அது என்ன மூலம் இருக்கின்றது என்பதை அவன் விளங்காமல் விளக்குவதற்கு முனைதல் என்பது தடுக்கப்பட்டவை அப்போ இந்த கேட்கக்கூடிய கேள்வி வழிபாடு கூடுமா தர்கா என்பது முதல்ல புரிஞ்சுக்கோங்க இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளில் ஒன்று அல்ல அதே நேரத்தில் தர்காவில் அங்கே போய் இராகு என்பதோ அல்லாஹ் என்பதோ இவர்கள் இல்லை என்பதையும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் மூன்றாவதாக தொழுகை இறையின் அச்சம் என்பது அல்லா ரசூலுக்கு செய்வதை போன்று உள்ள வணக்கம் தர்காவில் இல்லை தர்காவில் யாரும் செய்ய சொல்வதும் இல்லை தர்காவுடைய நிர்வாகியானாலும் அங்கே அடக்கப்பட்ட வாரிசுதாரர்களானாலும் அங்கே இருக்கின்ற முசாவிர்களானாலும் எதையும் மக்களிடத்தில் சொல்ல மாட்டாங்க உள்ளே இருப்பாங்க நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் துவா செஞ்சு பாத்தியாவோதி இந்த மெயில் இறகு மாதிரி வச்சு பறக்கத்துக்காக அவங்க ரவுலாவில் தடவி மேலே தடவுவாங்க இது வந்து வழிபாடாக ஆகாது அப்போ வழிபாடு என்பது என்ன அல்லாஹ் குரானில் சொல்கிறான் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் வமை யுத்தர் ரசூல் ஃபக்கது நீங்கள் அல்லாகுவதுக்கு அல்லாஹுவிற்கு வழிபடுவதானால் ரசூலுல்லாவுக்கும் நீங்கள் வழிபடுங்க இந்த வழிபடுதல் என்பது அல்லாஹு எப்படி சொன்னான் குரான்ல ரசூருல்லா எப்படி சொன்னாங்களோ அப்படி தான் வழிபாடு என்பது இரண்டாவதாக ரசூலுல்லாவே யார் ரசூலா என்று சொல்லி மறந்தாலோ எழுந்திரித்தாலோ அவை வண்டி போது ஒக்காது பிஸ்மில்லா ரஹ்மா ரஹிமியா செய்தி யார் ரசூல்லா என்று சொன்னாலோ அதையே இணை என்று சொல்லக்கூடிய இணையர்கள் அது எப்படி ஆகும் அல்லாவே சொல்கிறான் மொஹம்மது ரசூலுல்லா அல்லாஹ் ரசூலுல்லாவை பற்றி அந்த இடத்துல புகழ்ந்து காமிக்கிறான் அப்படி சொல்கிறோம் யார் ரசூல் அல்லான்ற மாதிரி முகமதுர் ரசூலுல்லான்ற நம்ம யா நிதாவ சொல்கிறோம் அங்கே முகம்மது ரசூலுல்லா சல்லாஹு அலஹி வாலிஹி வசல்லம் என்பதை அல்லாஹு அங்கே சுற்றி காண்பிப்பதை இங்கே என் உயிருக்கும் மேலான முகம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹிஹி வாலிஹி வசல்லம் அவர்களை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு காண்பிக்கின்றான் என்று சொன்னால் அதனுடைய மூல நிலைகள் என்ன என்பதை இன்னும் நாம் புரியல மனிதன் மனிதனாய் வாழ்வதற்குண்டான அவகாசங்கள் மனிதன் தூய்மை பெறுவதற்குண்டான வழிமுறைகள் மனிதன் அல்லாங்கவே அடைவதற்குண்டான நேரான வழிகள் குரான் ஹதீஸின் மூலமாக சல்லல்லா உல செல்லத்துடைய புராட்டிக்கல் வாழ்விலை செய்து காண்பிக்கப்பட்டிருக்கின்றது அங்கனம் இருக்க தர்கா என்பதை வழிபாடு என்று சொல்வதற்கு அவர்களுக்கு கொஞ்சம் கூட நாவு கூசவில்லை தர்காவில் சியாரத்து தான் முதல்ல வழிப்படுதல் என்பது என்ன அல்லாவே சொல்லிட்டான் வமைய தேவர் ரசூல் அத்தா அல்லா ரசூலுல்லாவுக்கு நீ வழிபட்டால் தான் அல்லாவுக்கு வழிபட முடியும் நேரடியாக என்னை நீ வழிபட முடியாதுன்ட்டு அல்லா அப்போ ரசூலுல்லா எப்படி வாழ்க்கையை காணிச்சு கொடுத்தாங்க எப்படி தொழுகணும் குரான் ஓதணும் திக்ருபிக் செய்யணும் அமல் செய்யணும் என்னென்ன செய்யணும் நம்ம பாவத்தை கழிக்க என்ன செய்யணும் ரசூலுல்லா எல்லா துறையிலையும் பிறந்ததில் முதல் கபருளை வைக்கும் வரை அதற்கு பிறகு நியாய நாளி தீர்ப்பு வரை எல்லாத்தையும் நமக்கு மிக தெளிவாக சொல்லி கொடுத்துட்டாங்க இதில் யாரும் இணை வைக்கவோ கற்பனை செய்யவோ காவியங்கள் தீட்டவோ கூட்டவோ குறைக்கவோ முடியாது அப்படி செய்தால் அவர்களுக்கு பேர் காஃபிரீன் என்று அதனுடைய நிலை அப்படியே மாறி இவர்களுடைய நிலை அப்படியே அந்தரங்கத்தில் அல்ல ஆக்கிடுவான் அப்போ வந்து எப்படி இந்த தர்காவை வழிபாடாக சொல்ல முடியும் தர்கா என்பது ஒரு அமல்களில் முஸ்தஹப்பான சுண்ணத்தான ஒரு அமல் என் உயிர் சாய நாயகம் சல்லா அலி சொல்லம்மா அவர்கள் குறிப்பிடும்போது ரசூல் அல்லாஹ் வமயுத்தகர் ரசூல் நீங்கள் அல்லாஹ் சொன்னது ரசூலுல்லாவுக்கு வழிபடுங்க அல்லாஹுக்கு வழிபட்ட மாதிரி நம் உயிருக்கும் மேலான முகமது ரசூல் லாஹி சல்லுல்லாஹு அலிஹி வலிஹி வசல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வினும் மிக தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டு விஷயங்கள் ஒன்று முற்றிலுமாக அல்லாஹுக்கு வழிபட்டு நடப்பது இரண்டாவதாக முற்றிலுமாக என் உயிர் தாகா செல்லு அணிக செல்லத்தினுடைய அந்த ரகமத்திற்குரிய நிலை அப்போ அல்லாஹுவை அடைகின்ற விஷயத்தில் வணக்கங்கள் என்ன என்பதை மக்களுக்கு மிக தெளிவாக சொல்வதுதான் அதாவது கேட்கின்ற அர்த்தங்கள் பொருத்தமாக இருந்தால் அதற்கு தகுந்தார் போன்று பதில் சொல்ல வேண்டும் இல்லையானால் அதை அவர்களுக்கு விளங்காத தன்மையை விளங்கும் பொருட்டு நாம் விளக்க வேண்டும் நாமே விளங்காத போது அவர்களுக்கு எப்படி சொல்ல முடியும் வணக்க வழிபாடுகள் என்பது அல்லாக தவிர யாருக்கும் இல்லை வழிபடுவதல் என்பது ரசூருல்லாக தவிர யாரையும் வழிபடக்கூடாது அப்போ நல்லூர்கள் நாதாக்கள் சஹாபாக்கள் சித்திகன்கள் சாலிஹீன்கள் சென்ற வழியிலே நாம் அவர்களை தொடர்ந்து நல்ல அமல்கள் செய்வது இஸ்லாத்தில் முபாக் ஆகுமாக்கப்பட்டவை முஸ்தஹப்பு சுன்னத் அப்போ அந்த சுன்னத்தை இத்திபா இத்தி பின்பற்றுதல் என்பது நல்ல வழி ஒரு திகிரி மஞ்சலிஸ் நடக்குது ஒரு பெரியாரை கண்ணியப்படுத்துகிறோம் ஒரு தருகாவுக்கு போகிறோம் அவங்களை ஜியாரச் செய்கிறோம் அல்லது யாருக்காவது துவா நம்ம ஓதுறோம் நமக்கு பிடிச்ச வழிமாறுகள் மூதாதையர்கள் மரணித்தவர்களுக்கு இதெல்லாம் உணவு வைத்து ஓதினாலும் உணவு வைத்து ஓதாம இருந்தாலும் ஒரு தப்புறு என்பது வைத்தாலும் வைக்காவிட்டாலும் அதை பற்றி இங்கே பிரச்சனை இல்லை குறிப்பாக இந்த இதுகள்லாம் வச்சு ஓதனா இணை வைப்பது சிறுக்கு என்று கிறுக்கு பயலுக இதெல்லாம் சிறுக்குக்கு கட்டுப்படாதது சிறுக்கு என்னன்னு சொன்னால் லவக்கான ஆலீகத்தன் இல்லல்லாக லஃபசதத் தான் அல்லாவிற்கு மத்தியில் இன்னொரு இலாக் இருக்கு என்று அவனுக்கு கொண்டி சமர்ப்பிச்சா அதை ஊர்ஜிதப்படுத்தினா அதுதான் இலா தப்பு சிறுக்கு அப்போ சல்லல்லா செல்லம் சொன்னார்கள் எனது உம்மத்மார்கள் இணை வைப்பதிலிருந்து நீங்கிக் கொண்டார்கள் இணை வைப்பார்கள் என்று நான் அஞ்சவில்லை அப்போ இஸ்லாமியர்கள் யாரும் இணை வைக்க மாட்டாங்க ஒரு தெரியாதவங்க கல்வி ஞானம் இல்லாதவங்க கூட அவளியாக்கள்கிட்ட போய் ஒரு யாசின் சரி இப்போ ஓதுவாங்க ஓத தெரியாதவங்க அங்கே இருக்கவங்ககிட்ட ஓத சொல்லி காசு கொடுப்பாங்க ஒரு துவா ஓதுங்குவாங்க தெரியாதவங்க என்ன செய்வாங்க இப்போ பட்டாட்டிக்கு ஸ்கூட்ரு பழகணும் சைக்கிள் பழகணும் ஒன்று நீ ஓட்டி பழகுவ இல்லை வீட்டில் உள்ளவங்க பணக்கி கொடுப்பாங்க அதே மாதிரி சமைக்க தெரியல ஒரு நாலு நாள் அடுப்படையில் கூப்பிட்டு சமைக்க சொல்லுவாங்க இது வந்து தர்காவில் சொல்ல முடியாது போகிறாங்க நீங்கள் ஓதிக்க ஓத பழகிக்கிங்கம்மா அறிவு உள்ளவர்கள் இருந்தால் சொல்லுவாங்க இல்லாதவங்க துவா ஓதிட்டு அவங்க ஏதாவது ஹதியாக கொடுத்தா வாங்கிக்கிறாங்க இது இணை வைப்பது என்பது புரைகிதம் என்பது அது இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட நிஃபாக்குடைய பேச்சுக்கள் இதை நாம் இஸ்லாத்தில் எடுத்துக்கொள்வது என்பது அறிவீனத்தன்மையில் ஒன்று முதல்ல ஒன்று விளங்கணும் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அதுக்கு மட்டும் பதில் என்ன கத்தி எடுத்துட்டு வாண்டாம் கத்தியை எடுத்துகிட்டு வரோம் கத்தியில் பல வகையான பொருளாக இருக்கலாம் காய இருக்கலாம் சுரக்காய் இருக்கலாம் பீக்கங்காய் இருக்கலாம் பழம் இருக்கலாம் கொடிமிந்திரியாக இருக்கலாம் கொடிமிந்திரி சின்னதாக இருக்கலாம் அல்லது பிரம்மாண்டமான காயாக இருக்கலாம் பழம் பழத்தாக இருக்கலாம் அந்த கத்தியின் பதத்தை கொண்டு தான் அந்த அந்த பொருள் பேனா கத்தி எடுத்துகிட்டு வான்னு சொன்னான் அது எவ்வளோ பெருசு விரலை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அல்லது சிறுசாக இருக்கும் அதனுடைய பிடி கொஞ்சம் அதே மாதிரி இருக்கும் அப்போ மூணு மூணு ஆறு இஞ்சி ஏழு இஞ்சிக்குள்ளே தான் இந்த பேனா கத்தி அதை மடக்கலாம் வெறிக்கலாம் அது வந்து பழங்கள் அறுக்கலாம் ஒருத்தன் அந்த பேனாக்கத்தையும் கொண்டும் பலாப்பழத்தை அறுக்கலாம் அது கொஞ்சம் கஷ்ட முயற்சி பண்ணி செய்யணும் அப்போது கத்தி என்ற பொருளிலே அறுக்கும் என்ற தன்மையிலே எல்லா பொருளையும் அறுக்கும் ஆற்றல் அதற்கு இருப்பதனால் மனிதனுடன் அந்த பொருளை கொண்டு சிறுதா பெரிதா அதைவிட பெரிதா என்றால் அதனுடைய பருமனை கொண்டுதான் சிரமப்பட்டு அறுக்க வேண்டும் இப்போ கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தான் தக்க பதில்கள் சொல்ல வேண்டும் அப்போ அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி தர்கா வழிபாடு உண்டா என்று ஒரு குஃபார் காஃபிரூனிடத்தில் கேட்குறாங்கன்னு சொன்னால் தர்கா என்பது வழிபாடு அல்ல அது ஒரு துவா மகான்களை தரிசித்தல் ஒரு பெரியோரை கண்ணியப்படுத்துவதற்காக செல்லக்கூடியது என்று சொல்வதற்கு பகரமாக அது இணை சிறுக்குன்னு சொல்கிறான் இந்த கிறுக்கர்களுக்கு குர்ஆனி ஆய் விண்ணும் திறன்கள் மாசுபட்டு விட்டது சில கடியாரம் ஓடிக்கொண்டே இருக்கும் மணி அடிக்காது அதில் ஸ்பிரிங் போயிருக்கும் இப்போ செல் போடுற கடிகாரம் செல் போட்டால் கடிகாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் செல் தீந்தா அடிக்காது நேற்று அடிச்சிச்சு இன்னைக்கு அடிக்கலைன்னா அதுக்கு பவுர் இல்லை அப்போ உன்னுடைய வாயில் வெறும் துர்நாற்ற பேச்சுக்கள் வருவதை தவிர கல்வியில் ஹயாத் நீரோட்டம் கல்வியின் நீரோட்டம் என்பது இல்லை இந்த கல்வியின் நீரோட்டம் இருந்தால் கேட்கக்கூடிய கேள்விகள் விளங்காதவர்களுக்கு சொல்லக்கூடிய பதில் ஒன்றுதான் தர்கா என்பது வணக்க வழிபாடு இல்லை அதே நேரத்தில் தர்கா என்பது நீங்கள் சொல்வதை ஒன்று வணங்குவதற்குரிய இடம் அல்ல அவர்களை தரிசிக்கும் நிலை பெற்றோரை வயது முதிர்ந்தோரை ஒரு கண்ணியமானவரை அல்லது நமக்கு ஒரு வேலை நடக்கணும்னு சொன்னா அந்த வேலை நடப்பதற்குண்டானவர்களை சந்திப்பதற்குரிய ஒரு சந்திப்பு தான் அது அந்த சந்திப்பில் நாம் அங்கே போய் ரசூலுல்லா சொன்ன பிரகாரம் ஜெயாரத்து செய்யணும் அதுதான் முறை அதை தவிர மற்றது நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற விளக்கத்தை சொல்ல மறுத்துட்டு இதுக்கு ஒரு கூட்டம் இதுக்கு ஒரு பத்து இருபது பேர் லேடிஸுகளை வச்சுக்கிட்டு சிற்கை ஒழிப்போம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் ஏய் முதல்ல நம்ம வீட்டில் உள்ள குற்றத்தையே நம்மள்கிட்ட உள்ள குற்றத்தையே நீக்க முடியலை அதுக்கு என்ன வழின்னு தெரியல இவர்களெல்லாம் இஸ்திஹிஃபார் ஓதுவார்களா துணபீர் இது போன்றுள்ள இஸ்டீஃபார் ஓதுவார்களா என்று சொன்னாங்கள் அது அவருடைய ஞாபகத்திற்கு வராத ஒன்று சும்மா பெருமைக்காக பரல் தொழுது முடிச்சுட்டா வெளியில் புறமுது காட்டி ஓடுறது அவர்களா அதுவான் கேட்பது கூட்டாக கேட்கக்கூடிய துவாவும் நல்லவர்கோடு இணைந்து கேட்கக்கூடிய துவாவும் அதனுடைய பௌரி என்ன என்பதை விளங்காத தன்மையுடையவர்கள்தான் அறப்பதிர் நெல் கதிர் சாய்ந்துவிடும் பதிர் ஆடிக்கொண்டிருக்கும் அதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது தர்கா என்பது ஒரு வணக்க வழிபாடுகள் அல்ல தர்காவில் ஜியாரத் செய்வது வணக்கத்திற்கு கட்டுப்படாது வேண்டுமானால் யாஷின் ஷரீஃப் அவ்விதத்தை இஹ்லாஸ் குல் சூறா நாலஞ்சு அஞ்சு சூறா குல் சூறா இருக்குது அந்த சூறாக்களை ஓதி இவங்க ஜுவா கேட்பதெல்லாம் அதில் வந்து கேட்கக்கூடிய எல்லா துவாவுமே ரப்பணாத்தி நாசனா தான் அல்லாஹ்மர் சுக்குனா இல்மத் தௌஹீத் வாமல் அல் இஹ்லாஸ் வவுசுனல் ஹாத்திமா தவஹீத் என்பது பேருக்குள்ளது அல்ல தவ்ஹிதா லாரி தவ்ஹிதா மோட்ருன்ற மாதிரி பேர் அல்ல அந்த என்பது ஊர் கொள்கையில் ரசூருல்லா சொன்ன பிரகாரம் பின்பற்றி நல்லவர்கள் நாதாக்கள் காட்டிய வழி அப்படி ஏதாவது ஒரு அவளியா அல்லாக்கள் சூஃபியாக்கள் சூஃபிகள் இந்த வேத கிரந்தங்களை வியாக்கியானம் செய்து எழுதத்தின்கள் நான்கு பெறும் இமாம்கள் ஒரு வழிகேட்ட சொல்லிக் கொடுத்தாங்களா நமக்குன்னா எதுவுமே இல்லை அல்லாகவே அஞ்சக்கூடியது உதாரணமாக பீசாவுக்கு போகும்போது பேசுகிறான் ஒளி செய்யும்போது பேசுகிறான் பள்ளிக்குள்ளே பேசுகிறான் தொழுகையில் பேசுகிறான் தொழுகை முடிஞ்சு பள்ளிக்குள்ளே பேசுகிறான் இதையெல்லாம் அவர்கள் மட்டுப்பாடு கொண்டு வந்தார்கள் பள்ளிக்குள்ளே நுழையும் போது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து ஆலாம் இல்லத்த ரசூலுல்லா குறைஞ்சது ஸல்லல்லா அலிசல்லம்னு சொல்லிவிட்டு நாம் பள்ளிக்குள்ளே நுழைஞ்சு திருப்பி வெளியேறு வரைக்கும் துனியாவுடைய எந்த பேச்சும் பள்ளியில் இருக்கக்கூடாது அதைத்தான் சூஃபியாக்கள் சொல்லி கொடுத்தாங்க இமாம்கள் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி நுழையிறதுலேருந்தே போனவனே குடும்பம் நல்லா இருக்கா பொண்டாட்டி நல்லா இருக்கா வியாபாரம் நல்லா இருக்கா ஏண்டா மூதேவிகை இதெல்லாம் விசாரிச்சுட்டு போகிறீங்களே நீங்கள் ஒளி செய்யும் போது வாய் கொப்பிலிங்களே மூணு தடவை ஒன்று துணியாவை பேச மாட்டேன் ரெண்டாவது நான் செஞ்ச பாவத்துக்காக வேண்டி இந்த வாயினால் செஞ்ச பாவம் கீபத்துக்காக வேண்டி வாய் கொப்பளிக்கினே மூணாவது அல்லாஹ் ரசூல தான் புகழ் வேண்டும் மூணு முறை வாய் கொப்பளிச்சிட்டனே நீ மதுமலாக செஞ்சுட்டு உள்ளே போகிறேன் அப்புறம் வெளியேறும் வரைக்கும் நீ அங்கே என்ன இருக்கணும் அல்லாவுடைய சிந்தனை ரசூலுடைய சிந்தனையில் இருக்கு அதைத்தான் சூஃபியாக்கள் சொல்லி கொடுத்தாங்க அந்த வழி தான் வலிமாறுகள் அப்போ இந்த வழிமாறுகளை ஜியாரித்து செய்வது என்பது அவர்களை அடிக்கடி தரிசித்தல் என்பது நாம் துருபிடித்திருக்கக்கூடிய ஒரு இரும்பை எப்படி மண்ணெண்ணெய் ஊற்றி கழுவி பெட்ரோல் ஊற்றி அதை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறோமோ அதுபோன்று நமது வாழ்வில் உண்டான கரைகள் துனியாவில் உண்டான அந்த பொய் புராடுகள் புரட்டுகள் எல்லாம் அது கழுவுவதற்குரிய ஒரு சுண்ணத்தான வழிதான் அந்த ஜியாரத் சலல்லா அலிசல்லம் சொன்னாங்க எனக்கு மரணம் இல்லை ரசூலுல்லா சொன்னாங்க ரசூல்லாவுக்கு மரணம் இல்லை மரணம் என்று ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் ரசூல்ல்லாய் செல்லா சொன்ன விஷயம் நான் இந்த மண்ணுலகில் மறைந்து விண்ணுலகை நோக்கி சென்றதற்கு பிறகு என்னை அடக்கப்பட்டதற்கு பிறகு மண்ணுக்குள்ளே தான் ஆனால் நபிமார்கள் ரசூல்மார்கள் மண்ணறையிலே ஹயாத்தாக இருக்காங்க அயாத்து நபி பாபா ஆதம் அணிஸ்வலாம் கொண்டு ஈசா ரூஹுல்லா வரை அவர்கள் அல்லாஹால வானத்தில் உயர்த்தினா வானம் ரெண்டாவது வானோன்னு நம்ம மேகராஜில் சம்பவத்தை படிக்கிறோம் அப்போ அத்தகைய நிலையில் இந்த நபிமார்களின் தரங்கள் உயிர்வாக்கப்பட்டதற்கு பிறகு என்னுடைய ரவுலாவை யார் ஜிஹாரத்தை செய்கின்றீர்களோ அவர்களுக்கு சஃபாத் வாஜிப் என்று சொன்னார்கள் சஃபாத்துனால் என்ன சொருக்கத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறேன்ற ஒரு ஊர்ஜித சொல் பட்டயத்தை கொடுத்தாங்க ரசூலுல்லா இன்றைக்கி ஹாஜிகள் உம்ரீன்கள் போகிறீங்க மக்காவில் இருந்துட்டு மதீனா ஏன் போகிறீங்க மதீனாவில் என்ன இருக்குது அங்கே ரசூலுல்லாதான் அப்போ அங்கே போய் என்ன செய்கிறீங்க சலாம் சொல்கிறீங்க சலா யாருக்கு சொல்கிறது உங்கள் பாசையில் ஒரு மணி அயாத்தா இருந்தா இப்போ ரசூலுல்லாதான் ஆயிட்டாங்கன்னு சொன்னால் அங்கே சலா நீங்கள் சொல்கிறீங்களே என்ன காரணம் அவங்க மரணிக்கவில்லை பல் என் தக்கையில் தாரின் இலாதார் மண்ணுலகை விட்டும் விண்ணுலகிற்கு சென்று விட்டார்கள் அதற்கு மறை தான் இந்த கபர் இன்றைக்கி பேசுகிற விஷயத்தை கூட ரசூலுல்லா கேட்குறாங்க அப்போ அதே போன்று தான் அல் அவுலியா உ தகுத்த கபா வலிமார்கள் இறை நேசர்கள் என்னுடைய உள்ளாடை என்று ரசூலுல்லா சொன்னாங்க ரசூலுல்லாவுக்கு கொடுத்த அந்தஸ்தில் ஒரு கால்வாசி வலிமார்களுக்கு அல்லா கொடுத்துருக்கான் அப்படி கொடுத்ததுனால் அவருடைய கிடப்பார்வை நம்மின் மீது விழுவதற்கு இன்றைக்கி ரேஷனில் கை வச்சாதான் அந்த அடையாளத்தில் பொருள் தர்றான் ரேஷன் கார்டு இருந்தால் தான் அவனுக்கு மதிப்பு அதே மாதிரி நாதாக்கள் நல்லூர்களுடைய அந்த சந்தித்தல் அவர்களை நாம் கண்ணியம் செய்தல் நமக்கு இருந்தால் இந்த நேரத்தில் இப்படி வந்தான்றது ரிக்கார்டு ரசூல் உள்ளாட்டையும் இருக்கும் அல்லாட்டையும் இருக்குது எவனுமே போய் அவளியாக்களை நீங்கள் கொடுங்கன்னு சொன்னதை இது வரைக்கும் நான் கேள்விப்படலை நிரும்புடன் கூட யாரத்துக்கு நாங்கள் அவங்கள பார்க்க வந்தோம் அவங்கள பார்த்துட்டா மன சந்தோஷமாக இருக்குது நோயினொடியாருக்கு துவா செய்ங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு துவா ஓதை தெரியல நாங்கள் ஓதை தெரிஞ்சவங்ககிட்ட ஏதோ ஹரியாவை கொடுத்து நாங்கள் ஓதி தபுருக்கு ஒரு இனிப்பு இங்கே வந்த மீன் நாங்கள் சாப்பிட்றோன்றான் இதெல்லாம் சிறுக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இப்போ மனைவி வீட்டில் இனிப்பு செய்கிறா அதுவும் அப்போ சிறுக்கா அப்போ அது வேற இது நீ எப்படி சொல்கிற உன்னுடைய ருசிக்கு தரக்கூடிய உடம்பும் மனைவி அணி கொண்டாடுற இறை நேசர்களில் ஞானத்தின் ருசி ரசனையை அனுபவிக்க உனக்கு நீ பே பேநசீபுன்னு தான் நம்ம சொல்லணும் ஆகையினால் இந்த மைக்கை பிடிச்சிட்டு புலஒழ ஒலண்டு பேசக்கூடியவர்களும் எல்லாம் போட்டுட்டு தலையில் மட்டும் தொப்பி இல்லாதவர்களும் அது ஆளுக்கு தகுந்தார் போன்று நடிப்பவர்களும் வேடங்கள் போட்டு பெண்களைப் போன்று தலை துணி போட்டு கொண்டு பேசுபவர்களும் நன்றாக நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அலா இந்த ஆயத்தை நீங்க சிந்திங்க இரண்டாவதாக சல்லல்லா வலை செல்லம் சொன்ன எனது உம்மத்துவார்கள் இணை வைப்பார்கள் என்று நான் அஞ்சவில்லை இணை வைக்க மாட்டாங்கன்றாங்க ரசூல்லாவே ஊர்ஜிதமா ஆகையினால நல்லா விளங்கிக்குங்க கடுமையான நோவு வேதனை யாருக்கு இருக்குன்னு சொன்னால் இதையை மறுப்பவர்களுக்கு குல்லா அல்லாஹ் அஞ்சிக்கங்க யா உலில் அல்பா அறிவு உடையோர்களே அறிவில்லையானாலும் அறிவை கேட்டு பெற்று அதை விளங்கி நடங்கள் அதாவது அரபியினுடைய ஒரிஜினல் வேற அரபியிலிருந்து எடுக்கப்பட்டு தமிழாக்கத்தின் மற்ற இதர பாஷைகள் உலக பாஷைகள் கொண்டு வந்த கிரந்தங்கள் வேறே அதனாலத்தை இதுதான் ஒரிஜினல்னு சொல்ல முடியாது ஒரிஜினலில் எடுக்கப்பட்ட காபி காப்பி தான் ஒரிஜினலை வச்சு ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி அதில் எழுதியவர்களுடைய எண்ணங்களை பொறுத்து எழுதியவர்கள் தக்குவா உடையவர்களாக அக்லீதாவில் பிடிப்புள்ளவர்களாக இருந்தால் சத்தியத்தை எழுதுவாங்க இல்லையானால் வெறும் மேம்போக்கான அர்த்தத்தை எழுதிட்டு போவாங்க இப்போ உதாரணமா அரபியில தாலிக்கல் கித்தாப்னு வருது அதோட அர்த்தம் தமிழில் வெளிரபுகான அர்த்தம் என்னன்னு சொன்னால் இந்த வேதம் இந்த வேதம்டா எந்த வேதம் இது போன்று தான் அந்த கிராமரின் அடிப்படை கொள்கைகளும் ஃபிக் சட்டத்தின் நிபுணத்துவம் இல்லாதவர்கள் அதை போஸ் கொடுத்து பெண்களையும் ஆண்களையும் சமமாக உட்கார வைத்து கேள்விக்கும் பதிலுக்கும் சொல்லி மகிழலாமே தவிர அவருடைய முன்பாகத்தையும் திரும்பினால் பின்பாகத்தையும் ரசிக்கலாமே தவிர சத்திய கோட்பாடுகள் என்பது அங்கு வராது அவர்கள் கேட்கும் கேள்விக்கு சரியான பதில் போவதில்லை அப்படி போனால் அவர்கள் பின்னாலே வரக்கூடியவர்கள் இப்படி கேள்வியை கேட்க மாட்டாங்க ஒருத்தன் இந்துக்களிலிருந்து இஸ்லாம் வந்ததா இருந்து ஹிந்து வந்ததான்னு கேட்குறான் டேய் மார்க்கம் எதிராக உங்களுக்கு தெரியாதா பாபா ஆதாம் அலி இஸ்லாம் நபியா வந்தாங்க எங்கே கால் வச்சாங்க எங்கே போனாங்க எங்கே எல்லாம் மன்னிச்சான் அதுக்காக என்ன நன்றி செஞ்சாங்க அதற்காக இருவரும் மரணத்திற்கு பிறகு எங்கே அடக்கப்பட்டார்கள் இதை தெரியாமல் ஆதமலிஸ்லா சில வந்தாங்க இந்தியாவில் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுல எந்த ப அர்த்தமும் இல்லை உதாரணமாக இந்த ராமேஸ்வரத்து பக்கத்தில் ஒரு பாலம் இருக்குது அது பேர் பாமன் பாலம் அதுக்கு பக்கத்தில் இனி என்ன செய்கிறான் தகுதி இல்லாத ஒரு பேரை சொல்கிறான் அதுக்கு பேர் ஆதாம் பாலம் பாவம் ஆதாம் பாலம் நெட்டில் அடித்து பார் உனக்கு விளங்கும் ஆனால் இன்றைக்கி அது என்ன பேர் சொல்லப்படுது இஸ்லாத்தில் குள்ள நரிகளாக இருந்து வெளியாயிருக்கு டெல்லி இமாமா மாமா ரொம்ப வேண வேதனை கிட்ட இருந்தால் கூட அவனை போய் ஒரு அறை உட்ரலாம் மோடினால்தான் எல்லாம் முடியும்னு பேசியிருக்கான் ஏண்டா இங்கே அல்லாஹ் மறந்தேன் நீ முல்லாவில் இருந்து என்ன பயான் பண்ணுற வெள்ளிக்கிழமை தரங்கட்டவர்களெல்லாம் காசுக்காக வேண்டியும் பெண்ணுக்காக வேண்டியும் அவர்கள் செல்கின்ற வாகனம் ஓசையா கிடைக்கிறது என்பதற்காக வேண்டியும் அவர்கள் இஸ்லாத்தை பிரட்டி அந்த ஆடு தோல் உரிப்பதை போன்று உரித்து எரிந்து விட்டு குஃபார்களோடு சேர்ந்து வெறும் இறச்சி துனியாமை பிரியப்படுகின்றார்கள் அதனால தான் சொன்னாங்க ஜீஃபத் வத்துல்லா புஹா சொன்னாங்க இந்த உலகம் துர்நாற்ற பிணம் இதை தேடுபவர்கள் நாய் எவனுமே மறுக்க முடியாத ஹதீஸ் ஆகையினால் நீங்கள் நல்லா விளங்கிக்கங்க அல்லாஹ் ஆயத்தில் சொல்லும்போது அத்தல்லா குலஹும் அதா ஷதீத் கொடூரமான வேதனையை அல்லாவே மறுப்பவர்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் அல்லா தயார் செய்து வைத்திருக்கின்றான் அல்லாஹுவே அஞ்சுங்க யா உலில் அல்பா கல்வி ஞானம் அந்த ஊர் சிந்தனை உள்ள அந்த மக்களே உடையவர்களை சிந்திங்க அல்லதீன ஆமானும் யார் ஈமான் கொண்டு ஈமானோடு வாழ்ந்தார்களோ கது அன்சலாஹு இலைக்கும் அல்ல அவர்களுக்கு சிந்தனை ஊட்டக்கூடிய ரிக்கரை ஞாபகத்தை குர்ஆனை ரசூலை ஹதீசை இறக்கி வச்சிருக்கான் ரிக்கரை கொண்டு கருத்து எல்லாம் அடங்குது இன்னொரு இடத்த சொல்றான் அவன் சபி வாசியலாம் இந்த பதில் சொல்லக்கூடியவர்கள்லாம் திக்கிற செய்கிறாங்களான்னு நீங்கள் போய் பாருங்கள் கணிச்சு கால மாலையில் விக்கிரி செய்யணும் தஸ்மி ஓதணும் குரான் ஓதணும் செலவாத்து ஓதணும் திலாவத்து செய்யணும் பற்ற ஏனைய அமல்கள் செய்யணும் குறிப்பிட்ட சூறாக்கள் கால மாலையில் ஓதணும் தகஜ தொழுகணும் நான்கு விதமான நஃபிலான வணக்கங்கள் செய்யணும் ஃபருள் சுண்ண ஃபருளை தொழுதுட்டு ஓடு போகும்போது இவன் எங்கே நாலு வணக்கம் செய்ய போகிறான் அஞ்சு வணக்கத்திலஞ்சு பதினேழு இருக்காய் தான் தொழுவக்கூடிய நிலை கேட்டால் அதுதான் சரி அது உனக்கும் அல்லாவுக்கு உள்ளதை அல்லா கேட்டுக்கட்டும் இருந்தாலும் தெரிந்ததை தெரிந்தாத போர் சொல்லணும் தெரியாததை அதற்கு தகுந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லணும் ஒருத்தன் கேட்குறான் இந்திலிருந்து இஸ்லாம் பிரிந்ததா அப்போ இவன் என்ன பதில் சொல்லணும் இல்லை இருந்து தான் ஏனைய மார்க்கம் பிரிந்தது முடிஞ்சு போச்சு ஒரு கேள்வி அவன் வேற கேட்டா அதுக்கு தகுந்த பதில் சொல்லணும் அதைத்தான் இங்க சொல்கிறான் அல்பா லுப்பு என்று சொன்னால் பருப்பு அதில் இருக்கக்கூடிய அந்த பருப்பு விளைவதில்லை பருப்பு விரிந்த பிறகு அதில் உள்ள சிறிய மூக்கு தான் இது கொண்டக்கல்லையில் பார்க்கலாம் நெடக்கல்லையில் பார்க்கலாம் பாதம் பருப்பில் பார்க்கலாம் இம்னியானு இருக்கும் கண்ணுக்கு தெரியாத கசகசா மாதிரி அதுதான் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மரத்தை கொண்டு வருது உன்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று நினைக்கும்போது தான் ஒத்தக்குள்ளா அள்ளி அள்ளிமுக்குமுல்லா அல்லாஹ் கற்றுக் கொடுக்கும் ஆசானாக இருந்து உனக்கு அனைத்தையுமே விளக்குவான் அறிவை தெளிந்து நாம் வாழ்வோ வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னித்து அருள் பாலிக்கட்டும் வாகிருதாவானி அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் வசலாம் அலாமிகம் வரமத்துலாஹி வரகாத்தூத்தூனி அலல் இஸ்லாம் வ தூனி மினல் அல் முஸ்லிமீன்